ஹே கைஸ் வெல்கம் டு பேதமுறை. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்னாள் வந்து நம்மளை நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த ஆடி மாத காலத்தில் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு அம்சங்களை அள்ளித்தரக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பா இந்த ஆடி மாதத்துல நம்ம என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அது கண்டிப்பா வெற்றியில முடியும். அதே மாதிரி அந்த விஷயங்கள் வந்து மென்மேலும் பெருக்கெடுத்து நம்மளை வந்தடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அந்த தினத்தன்று குறிப்பா ஆடி பெருக்கன்று குறிப்பா அந்த பதினெட்டாம் பெருக்கு அந்த தினத்தன்று நம்ம என்னென்ன பொருட்களை அந்த என்னென்ன நம்ம வாங்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா அது வந்து நம்மளுக்கு மெம்மேல் பெருக்கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப ஆடி மாதத்துல வந்து விவசாயிகள் வந்து பயிர்களை விதைச்சு அறுவடைக்காக அந்த பயிர்களை வந்து விதைப்பாங்க. அந்த நெற்கதிர்கள் அந்த மாதிரியான விதைகளை வந்து விதைப்பாங்க. ஸோ அந்த மாதத்துல பண்றதுனால அது நல்ல செல்வம் செழிப்பா இது பண்ணி மறுபடியும் அதை அறுவடை செஞ்சு அந்த நாள் அந்த மாதம் முடியவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த பர்டிகுலரா அந்த ஆடி பெருக்கணிக்கு நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வாங்கணும், அது எப்படி நம்மளுக்கு மென்மேலும் பெருக்கும், அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த ஆடியில வாங்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து மென்மேலும் பெருகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்கு. ஸோ அந்த ஆடி பெருக்கணிக்கு இந்த மாதிரியான பொருட்களை நம்ம கண்டிப்பா வாங்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தங்க நகைகளை வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்தன்று நம்ம வாங்கறதுனால மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி, அதாவது தங்க நகை காசு பணம் அந்ததுக்கெல்லாம் உரிய ஒரு கடவுள்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உகந்த ஒரு நன்னாளா இருக்கிறதுனால அன்றைய புனித நாளா அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய இந்த தங்கம் வந்து மெம்மேலும் நம்மளுக்கு வந்து பெருகிறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஆடி மாதத்தையே சொல்லுவாங்க, தொட்டது எல்லாமே தொடங்கும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா மெம்மேலும் பெருகிறதுக்கு ரொம்பவே உகந்த நாளா இருக்கும். ரெண்டாவது வந்து விவசாயிகள் விதைக்கக்கூடிய விதைகள் பயிர் கடைகள்ல உரங் கடைகள்ல இருந்து வாங்கி விதைக்கலாம். அந்த தினத்தன்று நீங்க வாங்கி விதைச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மென்மேலும் பெருகிறதுக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கும். மூன்றாவது பெண்கள் வந்து அந்த தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாங்கல்யம், அதற்காக கயர் மாற்றுதல் இல்ல நிறைய பேர் வந்து அந்த தாலி பிரிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்க சங்கிலியில வந்து இது எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அன்னைக்கு வந்து தாலி பிரிச்சு போறதுக்காக கயிர்கள் இல்லைன்னா வந்து தாலி செயின்கள் வந்து நீங்க வாங்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு மேலும் பெருகிறதுக்கும் ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் உதவிகரமா இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா புத்தாடைகள், புது ஆடைகளை அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு நீங்க அணிஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வருஷம் ஃபுல்லா எப்பயாவது உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கிற மாதிரி அதுவும் வந்து மெம்மேலும் பெருகிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதாவது இதுல நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து வாங்கணும், அன்னைக்கு அந்த உகந்த நாளை நம்ம பாதிச்சு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு மெம்மேலும் பெருகிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய அந்த செயல்கள், நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே மெம்மேலும் அள்ளித்தரக்கூடிய நன்னாளா இருக்கிறதுனால அந்த தினத்தன்று நீங்க என்ன பொருட்கள் என்ன விஷயங்கள் என்ன ஒரு இது வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா பண்ணுங்க. அது மெம்மேலும் உங்களை வளர வச்சு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும், உங்களோட வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.